டமாரம் சொந்தங்களுக்கு தமிழ் வணக்கம். நான் உங்கள் லூர்து சாமி. டமாரம் ஓயாது முழங்கும் என்ற முழக்கத்தோடு நாம் அரசியல் நிகழ்வுகளையும் நாட்டு நடப்புகளையும் விவாதித்துக் கொண்டும் உரையாடி கொண்டும் வருகிறோம். அந்த வரிசையில் இன்று நாம் சந்திக்க இருப்பவர் பேராசிரியர், தமிழ்நாடு பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரி ஆசிரியர்கள் SCST சங்கத்தினுடைய மாநில தலைவர் பேராசிரியர் கதிரவன் அவர்கள். பேராசிரியருக்கு வணக்கம். வணக்கம் சார். இப்ப உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்துக்கு தான் உங்களை அழைச்சிருக்கிறோம். என்ன அப்படின்னா, கடந்த மாதம் தொடர்ச்சியா திருச்சியில ஈவேரா அரசு தன்னாட்சி கல்லூரியில பேராசிரியர் ஜெயக்குமார் என்பவருடன் மீது ஒரு பாலியல் குற்றச்சாட்டு பேசப்பட்டது. அதுக்கப்புறம் அங்க போய் உண்மை கண்டறியும் குழுவா தலித் இன்டலாக்சுவல் ஃபோரத்துல இருந்து ஒரு டீம் ஆய்வு பண்ணி அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. அந்த அறிக்கைகளாம் வருவதற்கு முன்னாடியே அவர் உங்களுடைய சங்கத்தை சார்ந்தவராக இருப்பதால் நீங்களும் களத்துல போய் அங்க ஒரு செய்தியாளர் சந்திப்பெல்லாம் வச்சிருந்தீங்க. அப்படி இருக்கும்போது அந்த அந்த செய்தியாளர் சந்திப்புல நீங்க சொன்ன பல விஷயங்கள் இருக்குது. நான் முதல்ல உங்கள்கிட்ட வைக்க விரும்புகிற கேள்வி என்னன்னா, அந்த கல்லூரி பேராசிரியர், அதிலும் குறிப்பா அதே கல்லூரியை சார்ந்த முதல்வர், இந்த பிரச்சனையில பல விதிமுறை மீறல்களை மீறியிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அது எப்படி எல்லாம் மீறியிருக்கிறாங்க? கல்லூரிக்கான ஒரு அந்த இமேஜ் எப்படி ஸ்பாயில் ஆயிருக்கு அப்படிங்கறத சொல்லுங்களேன். வணக்கம். டமாரம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்க கேள்வி கேட்ட மாதிரி, இந்த திருச்சி ஈவேரா கல்லூரியில், அரசு கலை கல்லூரியில் அந்த கடந்த மாதம் முழுக்க பார்த்தீங்கன்னா பத்திரிகைகளும் சரி ஊடகங்களிலும் சரி கண்டினியூவாக இது மாதிரி ஒரு தவறான செய்தி உருவாக்கப்பட்டு புனையப்பட்டு வந்தது. அதில் நாங்கள் உண்மை என்ன அப்படின்ட்டு நம்ம விசாரிக்கிறப்ப தான் அதிலோட இந்த அந்த விஷயத்தினுடைய நோக்கம் என்னங்கிறது நம்மளுக்கு புரிய வந்தது. இதில் குறிப்பாக என்னென்னா நான் சொல்ல விரும்புவது என்னென்னா, இந்த இதில் குற்றம் ஒருத்தர் மேலே சுமத்துறாங்க, அந்த குற்றம் நிரூபிக்கப்படவில்லை, அதை பற்றி விசாரிக்கப்படவில்லை, அதை உண்மைத்தன்மை அறிவதற்கு முன்பாகவே இது வந்து பொது வெளியில் ஊடகங்களில் அந்த கல்லூரியின் முதல்வரின் சார்பாக முதல்வரே அதுக்கு பேட்டி கொடுக்குறாங்க முகாந்திரம் இருக்குது என்னன்ட்டு. முதலாவதாக அந்த கல்லூரி முதல்வருக்கு ஊடகங்கள் வழியாக பேசுவதற்கு எந்தவித தார்மீக உரிமையும் கிடையாது, அதை அவர்களுக்கு சொல்வதற்கு கிடையாது. ஏன்னா எந்த ஒரு குற்றச்செயலும் அதை நிரூபிப்பதற்கோ இல்லை அதை விசாரிப்பதற்கோ அவர்களுக்கு அந்த உரிமை கிடையாது. அதை அவருக்கு மேல் இருக்கின்ற சென்னையில் உள்ள கல்லூரி கல்வி இயக்குநருக்கு தான் அந்த உரிமை உள்ளது. அதிலாக முதல்வர் அவர்கள் தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி உள்ளார். சரி, அவர் தவறாக பயன்படுத்தி உள்ளார், இதனால் மற்றவர்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்லூரியானது திருச்சி ஒன்றுபட்ட திருச்சி பெரம்பலூர் அரியலூர் கரூர் மாவட்டங்கள் இருந்த பொழுது 70 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தந்தை பெரியார் அவர்களின் பெயரால் உருவாக்கப்பட்ட கல்லூரி, திராவிட கழகம். அந்த கல்லூரி சமூக நீதிக்காக உருவாக்கப்பட்ட கல்லூரி, இன்று வரை சமூக நீதி போற்றப்பட்டு வருகிறது, காப்பாற்றப்பட்டு வருகிறது. ஆனால் இன்றைக்கு இந்த முதல்வரின் தவறான ஒரு அணுகுமுறையாலும் அறிவிப்பினாலும் என்ன நடந்திருக்குன்னா, அந்த கல்லூரியில மாணவர் சேர்க்கை பாதிக்கப்பட்டிருக்குது. குறிப்பாக அந்த கல்லூரி வந்து இருபாலரும் படிக்கின்ற கல்லூரி, ஆண் பெண் இரண்டு பேரும் படிக்கின்ற கல்லூரி முழுவதும். அது மட்டுமல்லாமல் அந்த கல்லூரியில் விடுதியும் உண்டு, ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான விடுதிகளும் உண்டு. அந்த கல்லூரியில் படிக்க வருகின்ற மாணவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள் என்றால், சுற்றுப்பற்ற கிராமங்களிலிருந்து திருச்சி மாநகரத்திற்கு வந்து விடுதியில் தங்கி படித்து கொண்டிருக்கின்ற மாணவர்கள் மாணவிகள். இப்போ என்ன பிரச்சனைனா, இவங்க வெளியிட்ட ஒரு அறிக்கை, அதனை சார்ந்து ஊடகங்களில் வந்த வெளிச்ச நியூஸுகள் பத்திரிகை செய்திகள், இதன் அடிப்படையில் பார்க்குறப்ப இந்த வருஷம் அட்மிஷனில் மாணவர் சேர்க்கையின் போது மாணவர்களுடைய பெற்றோர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க. எப்படின்னா, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஏங்க என்னங்க இது மாதிரி ஒரு செய்தி வந்துக்கிட்டு இருக்கு,
மூன்று முறை கர்ப்பம் கலைக்கப்பட்டது மாணவிக்குன்னு ஒரு செய்தி வருது. இது மாதிரி கல்லூரியில் எங்கள் பெண்களை எங்களுடைய குழந்தைகளை எப்படி நாங்கள் சேர்ப்பது அப்படிங்கிற ஒரு தயக்கம் வருது. தயக்கம் மற்றும் பயமும் இருக்குது. இது எதனால் வந்துச்சு? இந்த கல்லூரி முதல்வரால், வேற ஒன்றும் கிடையாது. கல்லூரி முதல்வர் அவங்க என்ன திட்டமிட்டாங்களோ, என்ன நோக்கமோ, ஆனால் அவர்களின் நோக்கம் வந்து கல்லூரியை கீழ்த்தரமாக கீழே இறக்கியிருக்கு. அதுதான் நம்ம சொல்ல வரோம். சூழ்நிலைகளை வந்து, அதுவும் இந்த வருஷம் மாணவர் சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிற பொழுது, மாணவர் சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது, அவங்க என்ன, இந்த செய்தியினால் பெற்றோர்கள் கலக்கமடைந்திருக்கின்றார்கள். இந்த பாரம்பரியமான கல்லூரியின் பெயர் இதனால் கெட்டுவிட்டது. ஸோ அதற்காகவே இந்த கல்லூரி முதல்வர் தண்டிக்கப்பட வேண்டும். அதுதான் உண்மை. என தவறான ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கவே கூடாது. இவர்களுக்கு அந்த உரிமையே கிடையாது, அதிகாரமே கிடையாது. இந்த அதிகாரத்தை இவருக்கு யார் கொடுத்தது தான் நம்மளுக்கு கேள்வி. தவறான ஒரு தகவல்களை அளித்து அங்கு திருச்சியில் சுற்றி வட்டாரம் இருக்கின்ற பெற்றோர்களின் மனத்தில் ஒரு பயத்தினை ஏற்படுத்தியிருக்கிறாங்க இந்த கல்லூரி முதல்வர். அதற்காக இந்த கல்லூரி முதல்வர் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய சங்கத்தின் கோரிக்கை. சரி சார், அவரு அவங்க தண்டிக்கப்படணும். இன்னொன்னு இப்ப என்னன்னா, ஜெயக்குமார் அவர்கள், அந்த பேராசிரியர் ஜெயக்குமார் அவர்கள், அவர்களுடைய தனிப்பட்ட அவர் எப்படி, ஏன்னா இப்ப அவரு உங்க சங்க உறுப்பினர், அவரை பத்தி சொல்லுங்களேன். ஏன் அவரை மட்டும் டார்கெட் பண்ணணும், இல்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும்ல அவரை டார்கெட் பண்றதுக்கு, இல்ல அவரை பத்தி சொல்லுங்க. குறிப்பாக நம்ம திருச்சி மாநகரமே எடுத்துக்கிட்டிங்கன்னா, தென்னகத்து ஆக்ஸ்போர்டுன்ட்டு நம்ம திருச்சியை சொல்லுவாங்க. ஏன்னா அனைத்து பாரம்பரியமான கல்லூரிகள் எல்லாமே நிறைந்தது திருச்சி மாநகரம், எல்லாத்துக்குமே தெரியும். அதில் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மாணவர்களுக்கும் கிராமப்புற மாணவர்களுக்கும் புகலிடமாக இருப்பது திருச்சி ஈவேரா கல்லூரி. ஏன்னா மற்ற கல்லூரிகள் எல்லாமே ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அரசு நிர்ணயித்த விட அங்கே படிக்கிறதற்கு எல்லாத்துக்குமே மெரிட்டில் பார்க்க சீட்டு கிடைக்காது கிராமப்புற மாணவர்களுக்கு. அது மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த ஈவேரா கல்லூரி என்பது ஒடுக்கப்பட்ட மாணவர்கள் அனைவரையும், கிராமப்புறத்து மாணவர்களையும் அடங்கிய கல்லூரி. குறிப்பாக நீங்கள் சொல்கிற இந்த பேராசிரியர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்த பேராசிரியர். ஸோ அந்த கிராமப்புறங்களிலிருந்து வந்த பேராசிரியர், இவருக்கு கிராமப்புற மாணவர்களின் நிலைமையும் ஒடுக்கப்பட்ட மாணவர்களையும் நன்றாக உணர்ந்தவர். ஸோ ஒவ்வொரு ஆண்டும் மாணவர் சேர்க்கையின் போது ஒடுக்கப்பட்ட மாணவர்களை அவர்களின் வாழ்வில் முன்னேற்றுவதற்காக அவர்களுக்காக தனியான ஒரு ஸ்பெஷல் கிளாஸ், என துறை தலைவராக இருக்கார், ஒரு அக்கறையுடன், ஆசிரியர் என்ற அக்கறையுடன் மாணவர்களை அரவணைத்து இதுவரைக்கும் வந்திருக்கிட்டு இருக்கார். இந்த நாள் வரை கிட்டத்தட்ட 96 அவர் அங்கே ஒர்க் பண்ணுறாரு. இது நாள் வரையில் அவர் மீது எந்த மாணவ மாணவியரும் குற்றச்சாட்டு சுமத்தியதே கிடையாது, இதுவரைக்கும் எந்த இதுமே வந்தது கிடையாது. அது மாதிரி மாணவர்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு பேராசிரியர் அப்படின்னு தான் எங்களுக்கும் தெரியும். அதே போல் உண்மை அறியும் குழுவும் அதை தான் சொல்லியிருக்கு. ஆனால் இப்போ வந்து அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வருகிறது. அது என்ன குற்றச்சாட்டு? மாணவிகள் பாலியல் குற்றச்சாட்டு ஒன்று வருது. இந்த குற்றச்சாட்டுக்கு முகாந்திரம் இருக்கின்றதா என்றால், முகாந்திரம் நமது உண்மை அறியும் குழுவின் சார் பார்க்குறப்ப கண்டிப்பாக எந்த முகாந்திரமும் இல்லை. ஏன்னா வந்த கடிதங்கள் அட்ரஸ் இல்லாமல், பெயர் இல்லாமல், ஃபோன் நம்பர் இல்லாமல், எந்தவித முகவரியும் இல்லாமல் வந்திருக்கு கடிதங்கள். சரி, மாணவர்கள் பயத்தில் கூட கொடுக்கலாம், ஆனால் அதை வந்து விசாரணை செய்கிறப்ப அது உண்மைத்தன்மை அறியணும் இல்லை. ஆனால் அது மாதிரி எந்த உண்மையும் அதில் இல்லை. ஸோ ஆசிரியர் மீது எந்தவித குற்றச்சாட்டுகளும் இல்லாமல் ஒரு மொட்டை கடிதம், முகவரி அற்ற கடிதம் ஒன்று வந்ததின் பெயரில் விசாரணை மேற்கொண்டும் இதே முதல்வர் அது மாதிரி அது முகவரி அற்ற கடிதம் என்று முதல் 2 தள்ளுபடி செய்துவிட்டார் அந்த கடிதத்தை. ஆனால் 3 அதே போல் இன்னொரு கடிதம், மாணவியர் என்ற பெயரில் வந்த கடிதத்தை வைத்து கொண்டு இவர் மீது பழிவாங்கும் நடவடிக்கை போல ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியின் மீதாக இவர் மீது இந்த வன்மத்தை தெரிவித்திருக்கின்றார். அதுதான் எங்களோட முடிவாக இருக்கு. ஏன்னா நாங்கள் அறிந்த வரையில் என்ன நடந்திருக்கிறது என்றால்,
வருகின்ற பிப்ரவரி மாதத்தில் அவர் அந்த தேர்வு கட்டுப்பாட்டாளர் என்ற பதவிக்கு அவருக்கு தனியாகவே வந்துவிடும் போல தெரிகிறது. அவர் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடுவார் அந்த போஸ்ட்டில். ஏன்னா அந்த போஸ்ட் பிப்ரவரியில் காலியாகுது. அடுத்து இருக்கின்ற நபர் இவர் தான், இவருக்கு தான் அது சேர வேண்டும். ஸோ இவர் வரக்கூடாது, அந்த பதவியில் இவர் அமரக்கூடாது என்ற ஒரு காரணத்திற்காகவே இது மாதிரி ஒரு புனையப்பட்ட கதை உலாவி அதை அவர்கள் நிரூபணம் செய்வதற்காக துடித்து அதை எந்த அரசிடமும் அனுமதி பெறாமல் ஊடகத்திற்கு தெரிவித்திருக்கின்றாங்க. ஸோ இது முழுக்க முழுக்க ஜெயக்குமார் மீது ஒரு புனையப்பட்ட கதை. ஜெயக்குமார் பேராசிரியரை பற்றி அங்கு எந்த பேராசிரியரும் தவறான பதிலை சொல்லவில்லை. அவர் இது மாதிரி இருந்திருக்காரு, தப்பான காரியங்களில் ஈடுபட்டார் என்று எந்தவித நிரூபணமும் ஆகவில்லை, எந்தவித புகாரும் அளிக்கப்படவில்லை. இதுதான் உண்மை. சரிங்க, இப்ப இதே மாதிரி இங்க மட்டும்தான் இந்த மாதிரி செய்து நடந்திருக்கா சம்பவம், இல்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கிளம்பி இருக்கிறா? தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற கல்லூரிகளோட பல்கலைக்கழகங்களோட நிலை என்னவா இருக்குது? அதுல இருக்கிற பேராசிரியர்கள், அதுலயும் குறிப்பா தலித் பேராசிரியர்களோட நிலை? குறிப்பாக நீங்க கேக்குற கேள்வி, ஏன்னா கல்லூரிக்கு அப்பாற்பட்டு வரீங்க, இவர கல்லூரிக்கு அப்பாற்பட்டு. நாங்கள் ஏன்னா எங்களோட சங்கம் தமிழகம் முழுவதும் கிளைகள் இருப்பதால் நாங்கள் அதை தெளிவாக சொல்ல வேண்டிய கடமைக்கு உள்ளாகிறோம். இங்கு மட்டும் கிடையாது, இங்கு மட்டும் கிடையாது, பெருவாரியான அரசு கலைக்கல்லூரிகள் மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் மற்றும் பல்கலைக்கழகங்களிலும் இது போன்ற சூழ்நிலை அங்கங்கு ஏற்பட்டு கொண்டிருந்தான் இருக்கின்றன. ஏன்னா நீங்கள் குறிப்பாக இதை பார்க்கணும், 96-2000 இதற்கு பிறகுதான் பட்டியலின பேராசிரியர்களுக்கான இடஒதுக்கீடு உருவாக்கப்பட்டு அமல்படுத்தப்பட்டு பட்டியலின பேராசிரியர்கள் ஒவ்வொரு கல்லூரியிலும் அமர்த்தப்படுகின்றார்கள். அதுவும் பெரும்பாலான 2000 பிறகுதான் பெரும்பாலான பட்டியலின உதவி பேராசிரியர்களோ இணைய பேராசிரியர்களோ இல்லை நம்ம இங்கிலீஷ் லெக்சரரோ இவங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரோ அமர்த்தப்படுகிறாங்க. 2000 அமர்த்தப்பட்டவர்கள் இன்று 2022 வருகின்ற பொழுது 22 பணியினை பெற்றிருக்கிறார்கள், எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிறாங்க. இப்போ இவர்கள் எல்லாமே இப்போ தான் கடந்த 4-5 இல்லை தற்பொழுது உயர் பதவியை அடைகின்ற சூழ்நிலையில் உள்ளனர் அனைவருமே. எப்படின்னா ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாகவோ இல்லை கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷனாகவோ இல்லை பர்சாராகவோ இல்லை முதல்வராகவோ ஒவ்வொருத்தரும் இப்பொழுது தான் வர்றதுக்கு அந்த தகுதி அடைந்திருக்கிறார்கள், வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ இவர்கள் மீது இவர்கள் அந்த பதவியில் அமரக்கூடாது, துறை தலைவராக அமரக்கூடாது, முதல்வராக அமரக்கூடாது என்று நினைக்கின்ற மற்ற ஆதிக்க சாதிகள் அவர்களை தடுப்பதற்காக இது மாதிரி ஒரு பொய் குற்றச்சாட்டை கூறுகிட்டே இருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆண் பேராசிரியர்களாக இருந்தால் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க? பாலியல் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இதே இது பெண் பேராசிரியர்கள் அந்த பதவிக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க பணம் கையாடல் பயிர் செஞ்சு விட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஒன்று பணத்தில் வைக்கிறாங்க, பணம் கையாடிட்டாங்கன்ட்டு, இல்லைன்னா இப்போ பாலியல் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஏன்னா அவங்க கடிதம் எழுதுறது, மொட்டை கடிதம் எழுதோ முகவரியற்ற கடிதம் எழுதுறதோ ரொம்ப ஈஸி, எழுதிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதை பற்றி என்கொயரி நடக்கிறது பார்த்தீங்கன்னா 1-2 என்கொயரி நடக்கும். அந்த 2 அவருக்கு அந்த பதவி உயர்வு தடுக்கப்பட்டு இருக்கும். ஏன்னா சில பேர் பல்கலைக்கழகங்களிலே இந்த இருக்கை, இவர்களால் அமரப்பட்ட இருக்கை, இவர்களால் உருவாக்கப்பட்ட இருக்கை, இந்த சாதியினரால் அமர்ந்து இருந்த இருக்கையில் எப்படி ஒரு பட்டியலின பேராசிரியர் வந்து அமர முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே தான் நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லா இடங்களிலுமே நடந்துக்கிட்டு இருக்கு, பல்கலைக்கழகங்களிலும் நடந்துக்கிட்டு இருக்கு, கல்லூரிகளிலும் நடக்குது, புதுக்கோட்டை அரசு கல்லூரிகளிலும் இதே நிலைமைதான். அங்கு ஒரு பெண் பேராசிரியர் மீது பணம் கையாடல் பெற்று விட்டதாக கண்டினியூஸாக கடந்த மாதம் போராட்டங்கள் நடைபெற்றது. ஆனால் அந்த பேராசிரியருக்கும் பணத்தை பெற்ற பேராசிரியருக்கும் எந்தவித தொடர்புமே இல்லை. பணத்தை யாரோ ஒரு பேராசிரியர் பெற்றுவிட்டு நான் இவரிடம் கொடுத்து விட்டேன், துறைத்தலைவரிடம் கொடுத்து விட்டேன், துறைத்தலைவர் தான் பொறுப்பு என்று கூறி அதை ஒரு காரணம் காட்டி எல்லாரும் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மைத்தன்மையை விசாரிக்கவில்லை. அதுதான் இப்போ இது புதுக்கோட்டை மட்டுமல்ல,
கோயம்புத்தூர் கல்லூரியிலும் இதே தான் நடந்து கொண்டிருக்கின்றது. ஊட்டியில் இருக்கின்ற அரசு கலைக்கல்லூரியிலும் நடந்து கொண்டிருக்கின்றது. ஈவன் கல்லூரிகள் மட்டும்தானா என்றால் கல்லூரிகள் மட்டும் கிடையாது, பல்கலைக்கழகங்களிலும் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. ஏன்னா கடந்த மாதம் தெரியும், பத்திரிகைகளிலும் ஊடகத்திலும் பற்றி தெரியும் சாதி தீ என்று தீ கதிர் போன்ற பத்திரிகைகளிலும் இடதுசாரிகளால் வாட்ஸ்அப்பிலும் சோசியல் மீடியாவிலும் செய்திகள் வந்தன சென்னை பல்கலைக்கழக பற்றி. அதே போல கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலும் இதே போல ஒரு அங்கு மாணவியே, அந்த மாணவி பல்கலைக்கழகத்தால் முனைவர் பட்ட படிப்பிற்கு ரிஜிஸ்டரே பண்ணவில்லை. ஆனா அங்க என்ன சொல்லிட்டாங்க, பல்கலைக்கழக மாணவியே பேராசிரியர் பாலியல் பண்ணி தொந்தரவு கொடுத்தார் அப்படிங்கிறது சம்பந்தமே இல்லாமல் அந்த பேராசிரியை அடுத்த பதவி உயர்வுக்கு போகணும், அவரு ப்ரொஃபஸர் ஆகணும், பேராசிரியர் ஆவதை தடுப்பதற்காகவே இது மாதிரி ஒரு குற்றச்சாட்டை போட்டு அப்படியே நிறுத்திட்டாங்க. ஸோ இது பல்கலைக்கழகங்களிலும் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன, கல்லூரிகளிலும் நடந்துகிட்டு இருந்தாங்க. இது முழுக்க முழுக்க சாதிய வன்மத்துடன் நடந்து கொண்டிருக்கின்ற பட்டியலின மக்களை மேற்பதவிக்கு போக விடாமல் தடுக்கின்ற செயல் என்பதை தான் நாங்கள் இங்கே எங்கள் சங்கத்தின் சார்பாக கூறிக்கொள்கிறோம். சரி சார், இது இப்ப நீங்க தமிழ்நாடு முழுமைக்கும் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்றீங்க, அப்ப இதுக்கு என்னதான் தீர்வு, நீங்க ஒரு சங்க தலைவரா இதுக்கு என்னதான் தீர்வா நீங்க நினைக்கிறீங்க? உண்மைதான், இதற்குதான் அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கு, தமிழக அரசு ஆதி திராவிடர் நலத்துறையின் மூலமாக எப்ப போட்டிருக்காங்க, 1998 இந்த குறை தீர்க்கும் பட்டியலின பேராசிரியர்கள், ஊழியர்கள், மாணவர்கள் இவர்களின் குறைகளை தீர்ப்பதற்காக ஒரு பற்றாளரை நியமிக்க வேண்டும் என்று 98 போட்டுட்டாங்க. 1998 இன்னைக்கு கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆயிடுச்சு. 98 பற்றாளர்னா நோடல் ஆபிசர். யாரு நோடல் ஆபிசர் போடணும், அந்த கல்லூரியின் முதல்வருக்கு அடுத்த நிலையில் இருக்கும் பேராசிரியரை பற்றாளராக நியமிக்க வேண்டும், அல்லது பல்கலைக்கழகங்களில் ரிஜிஸ்டர் பதிவாளருக்கு அடுத்த நிலையில் இருக்கும் உதவி பதிவாளர் ஆர் இணை பதிவாளர் இவர்களை பற்றாளராக நியமிக்க வேண்டும். இவர்களின் வேலை என்ன, இந்த பற்றாளர்கள் வருடத்திற்கு 4 முறை அப்படின்னா 3 மாதத்திற்கு 1 முறை பற்றாளர் கூட்டத்தை நடத்த வேண்டும். பற்றாளர் கூட்டத்தை நடத்தி இந்த பட்டியலின மக்களின் பேராசிரியர்கள், மாணவர்கள், ஊழியர்களின் குறைகளை கண்டறிய வேண்டும். குறைகளை கண்டறிந்து அதை அதற்கான மினிட்ஸ் ரெசல்யூஷனை போட்டு அதை வந்து நீங்கள் வந்து ஆதி திராவிட நலத்துறைக்கு அனுப்ப வேண்டும், அதை குறைகளை தீர்க்க வேண்டும், குறை தீர்ப்பு கூட்டம் நடத்த வேண்டும் என்று 98 அரசாங்கம் தமிழக அரசு ஆர்டர் போட்டிருக்காங்க, ஆணையை நிறைவேற்றிருக்காங்க. ஆனால் இந்த ஆணையை இன்று வரை எந்த பல்கலைக்கழகமும் சரிவர நிறைவேற்றப்படவில்லை, எந்த கல்லூரியும் நிறைவேற்றப்படவில்லை. பல்கலைக்கழகங்களில் நாங்கள் கேட்ட ஆர்டிஐ மூலமாக கேட்ட தகவலின்படி சில பல்கலைக்கழகங்கள் பற்றாளரை நியமித்திருக்கிறது, ஆனால் பற்றாளர் கூட்டத்தை கூட்டவே இல்லை. அதே மாதிரி கல்லூரிகள் எந்த கல்லூரியும் பற்றாளரையே நியமிக்கவில்லை. எங்ககிட்ட ஆர்டிஐயில் வாங்கின தகவல்கள் இருக்கு, எந்த கூட்டத்தையும் நடத்தவே இல்லை. அப்போ என்ன நடக்குது இங்கே, இதை தான் இப்போ சொல்ல வரேன். ஏன்னா ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் ஒவ்வொரு கல்லூரியும் பட்டியலின பேராசிரியர்களின் குறைகளை தீர்க்கக்கூடாது என்பதற்காகவே உறுதி செய்யப்பட்டு இருக்குன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா பற்றாளர் கூட்டம் நடத்தினேன்னா பற்றாளர் கூட்டம் நடத்தினால் பட்டியலின பேராசிரியர்களின் குறைகள் களையப்படும், அவர்கள் ஆட்டோமேட்டிக்காகவே ப்ரொமோஷனில் வந்துடுவாங்க, அவர்களை யார் யாரெல்லாம் தடுக்கிறாங்கன்னு இருக்கு இல்லைங்களா. இப்போ இந்த இதில் வந்து ஒரு முதல்வர் அவரை தடுக்கிறாரு. ஆமாம், இது இது புதுசாக இல்லை. ஏன்னா இந்த பாலியல் குற்றச்சாட்டு நடப்பதற்கு முன்பாக இவர் மேலே ஏதோ ஒரு அலிகேஷனை சுமத்திருக்கலாம். அப்போ இவர் என்ன செஞ்சிருப்பார், நிர்வாக ரீதியாக இந்த கூட்டத்தில் முறையிட்டிருப்பார் பற்றாளர்கிட்ட. அப்போ பற்றாளர் என்ன செய்யற, என்ன இது மாதிரி நடந்துகிட்டு இருக்கு, இதை சால்வ் பண்ணிடுவோம் அப்படின்னு சால்வ் பண்ணியிருப்பார். அப்போ அடுத்த பிரச்சனை வந்திருக்காது. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, இந்த குறைகளையே தீர்க்கிறதே கிடையாது, அந்த எண்ணமும் கிடையாது. ஸோ கல்லூரிகளுக்கும் கல்லூரி முதல்வர்களுக்கும் பல்கலைக்கழக பதிவாளர்களுக்கும்
இந்த பற்றாளர் கூட்டம் நடைபெறுவதில் உடன்பாடு இல்லை. அப்படின்னா அது என்னத்தை எங்களுக்கு தெரிவிக்குதுன்னா, அவர்கள் அனைவரும் சாதிய மனப்பான்மையோடு இருக்கிறார்கள் தான் எங்களுக்கு தெரிகிறது. ஏன்னா 25 வருடமாக தமிழக அரசு போட்ட ஒரு ஆணையவே இன்று வரை மதிக்காமல் இருக்கிறாங்கன்னா, அப்ப இவர்கள் வந்து தமிழக அரசுக்கு கட்டுப்பாட்டில் இல்லையோ, தன்னிச்சையாக செயல்படுகிறார்களோ? எல்லாவித அரசாணைக்கும் இவர்கள் கட்டுப்பட்டவர்கள். ஆனால் இந்த அரசாணைக்கு கட்டுப்படாமல் தன்னிச்சையாக இவர்கள் செயல்படுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டை நாங்கள் உங்கள் வாயிலாக தெரிவிக்கின்றோம். ஓகே சார், இந்த உண்மையா இப்ப அவரு ஜெயக்குமார் பேராசிரியர் அவர் வந்து தவறு செய்யலன்னு உண்மை கண்டறியும் குழு அறிந்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த தகவலையும் சொன்னீங்க. இப்படி ஒட்டுமொத்த ஒரு ஜெயக்குமார் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்துணை பல்கலைக்கழகங்களும் பேராசிரியர் இது கல்லூரிகளிலும் பேராசிரியர்களுக்கு இதே நிலை தான் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணிருக்கீங்க. அரசு நிச்சயமா அதை வந்து இரும்புகரம் கொண்டு நடக்கணும். உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களோடு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு எங்கள் டமாரம் குழுவினர் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். தமாரம் நேயர்களுக்கும் உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி தமாரம்.